எங்களுடைய அமைப்பு நாங்கள் 2010 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்க ஒரு தேசியவாதம் முற்றுமுழுதாக நம்முடைய அரசியலிருந்து அகற்றப்படுவதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கினோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியவாதம் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது, நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு ஒரு இடத்தை கொடுக்கிறது எங்களுடைய அடையாளம். நாங்கள் வெறுமனே மனிதர்கள் மட்டுமில்லை, ஆனால் எமக்குண்டு அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேணும், அந்த அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேணும் மட்டுமில்லை, அந்த அடையாளங்கள் கொண்டாடப்பட வேணும். அதை விரும்புவது தீவிரவாதம் அல்ல. எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் வேறு இனத்தவர்களுடைய அடையாளங்கள் அளிப்பதையோ, அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய இனத்தையும் வளர்த்துக்கொள்வதை நாங்கள் ஒருபோதிலும் எதிர்க்கப் போவதும் இல்லை. ஆனால் நிச்சயமாக வந்து அவர்கள் எந்த வகையிலே தங்களுடைய அடையாளங்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறார்களோ அதே வகையிலே எங்களுடைய சொந்த அடையாளங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று கொண்டு இருப்பது ஒரு இனாளிப்பு என்றதில் நமக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த தமிழ் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டோடுதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு அந்த செயல்பாடுகளை பெரிய அளவில் மக்கள் மட்டத்தில் கொண்டு போவதற்கு நாங்கள் ஒரு குறைபாடுகள் தவறு இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதை முன்னுக்கு கொண்டு போகணும் என்றது மட்டும்தான் நம்முடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் என்றதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு பல தடைகள் முன்வைக்கப்படலாம். எங்களுடைய அடையாளம் பாதுகாக்கப்பட்டு நாங்கள் வளர்ந்து நாங்கள் எங்களுடைய முழுமையான ஒரு பொட்டென்ஷியல் முழுமையான எங்களுடைய வளர்ச்சி அடையிறதுக்கான கனவுகளை நனவாக்குறதை விரும்பாத தரப்புகள் செயல்பட்டாலும் அதை ஏதோ ஒரு வகையிலே தாண்டுவது தான் எங்களுக்கு இருக்க வேண்டிய பணியாக இருக்க வேணுமே தவிர அதை தாண்ட இயலாத இல்லாட்டி இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்றதுக்காக வந்து அந்த அடிப்படை பிரச்சனையை கைவிட்டு போட்டு வேற ஏதோ ஒரு பாதை எடுப்பது எம்மை பொறுத்தவரை ஒரு தீர்வு அல்ல. அப்போ அந்த நிலையில் தான் நாங்கள் தொடர்ந்தும் செயல்பட போகின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே எங்களுடைய அமைப்பு 2010 நடைபெற்ற தேர்தலில் இருந்த நிலைக்கும் விட இன்றைக்கு நாங்கள் பல மடங்கு வளர்ந்திருக்கின்றோம், பலமடைஞ்சிருக்கின்றோம். அந்த வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் நம்முடைய மக்கள் மட்டத்தில் வந்திருக்கின்ற விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியில் வந்து நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் அமோக ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதே போன்று நம்முடைய நிலைப்பாடு சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு நிரந்தர தீர்வு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுற ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படவனும் அந்த தீர்வு ஒரு சமஷ்டி தீர்வாக அமைகிறதுக்கு நாங்களும் சம்மதிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் நம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். எந்த விதத்திலையும் தமிழ் தேசத்துடைய நிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சிக்கும் நம்முடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கும் இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பல மேடைகளிலும் அவர்கள் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வை தான் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். திம்பு கோட்பாடுகளை தாண்டியும் தாங்கள் போவதற்கு
தான் தாங்கள் முடிவெடுத்திருக்கிறதாகவும் தாங்கள் பல மேடைகளில் பேட்டிகளில் கூறியிருக்கின்றார்கள். அவ்வகையான ஒரு முயற்சி நேர்மையாக அவர்கள் முன்னெடுத்தால் நம்முடைய முழு பங்களிப்பும் அவர்களுக்கு இருக்கும் என்றதையும் நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, செப்டம்பர் மாதம் ஒரு ஐநாவுடைய ஐநா மனித உரிமை பேரவையுடைய அறிக்கை வெளிவர இருக்கின்றது. நமக்கு ஏற்கனவே அது ஒரு நிச்சயமாக வெளிவரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் தொடர்பாக பல சந்தேகங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்ற தகவலூடாக கிடைச்சிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அறிக்கை வெளிவந்து அது அந்த அறிக்கை என்னத்தை கூறினாலும் அதை தாண்டியும் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று, அதாவது சர்வதேச நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னிலையிலே ஒரு முழுமையான விசாரணை, தமிழருக்கு நடைபெற்ற இனாளிப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்துமான இருந்தால் அல்லது அது தொடர்பாக தாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கமாக இருந்தால் அதுக்கும் நம்முடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான அரசியல் தீர்வு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுற ஒரு அரசியல் தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும். அதற்கு பதிலாக வந்து வேறு எந்த முயற்சியும் நம்முடைய இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையப்போவதில்லை. அது மட்டுமில்லை, அது நடக்க வேண்டிய அதே சமயத்தில் நடந்திருக்கிற இனப்படுகொலைக்கும் ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்று நடத்தியே ஆக வேண்டும். அது ரெண்டும் விடயங்களும் பேரம் பேசுவதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. நம்முடைய அமைப்புடைய அடிப்படை நிலைப்பாடே அதுதான். அந்த நிலைப்பாடுகளோடு முன் செயல்படுகின்ற எந்த ஒரு தரப்புக்கும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராகவும் இருக்கின்றோம். அது கூட்டமாக இருந்தும் நிச்சயமாக வந்து எங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கும் அமையும். நன்றி. கேள்விகள் என்ன இருக்கின்ற வடகிழக்கு பகுதிகளில் தமிழ் தேசிய